கடந்த ஆண்டை விட வருமான வரி கணக்கு தாக்கல் செய்தோரின் எண்ணிக்கை 7.5% அதிகரித்திருப்பதாகவும் முதல் முறையாக 58 லட்சம் பேர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்திருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மேலும் வரி செலுத்துவோருக்கான நடைமுறைகளை எளிதாக்குவதே அரசின் முக்கிய நோக்கம் என அவர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் 2024-25 ஆண்டுக்கான நிதி மசோதா ஒருமனதாக நிறைவேறியது. நிதி மசோதா மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வரி விதிப்பில் மத்திய அரசின் அணுகுமுறை வரி சார்ந்த நடைமுறைகளை எளிமையாக்கி இருப்பதுடன் வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்புக்கும் வித்திட்டிருப்பதாக கூறினார். கடந்த தசாப்தத்தில் வரி விதிப்பில் வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய மாபெரும் மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். வரி விதிப்பை அதிகரிக்காமல் வழக்குகளை குறைத்து புகாருக்கு வெளிப்படைத் தன்மையுடன் கூடிய நடவடிக்கைகள் மூலம் தீர்வு காணப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். குடும்ப ஓய்வூதியத்திற்கான பிடித்தத்தை 15,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாயாக அதிகரிப்பது குறித்து பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து நிதி மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேறியது. A record number of 7.28 crores of income tax returns for the year 24-25 were filed till 31st July 2024. A 7.5% increase from 6.77 crores the last year, 23-24. About 58.57 lakh ITRs. And this is a good news which I would want honorable members to recognize. 58.57 lakh income tax returns were received from first time income tax filers. First time they are filing. 58.57 lakh people have filed, indicating a widening of the tax base for which a lot of effort to nudge people has been taken up by us.